ஹாய் வெல்கம் டு ஹோம் மைக் ஹாபி இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு என்னோட விளாக் தான் பாக்க போறோம் ஸோ ஆஸ் யூஷுவல் டே இன்றைக்கி ஒரு டீயோட ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் மாடிக்கு வந்து காக்காவுக்கு தண்ணி வைக்கிறதுக்காக வந்தேன் அண்ட் கொய்யா மரத்தில் நிறைய கொய்யா பழம் இருந்தது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு பறித்து சாப்பிட்றதுக்காக எடுத்தேன் அண்ட் அங்கே ஒரு அணில் வந்து கற்றுக்கிட்டே இருந்துச்சு மேபி அதோடய கொய்யா பழத்தை நான் பறிச்சேன்னா அப்படின்றதுனால தெரியல அண்ட் அதுக்கப்புறம் போய் டிஃபன் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் அண்ட் மெதுவடை இட்லி தான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் ஸோ இந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வந்து வெங்கடேஷ் பட்டோட ரெசிபியோட காப்பி பேஸ்ட்டு தான் பட் அதில் வந்து என்னோட சின்ன ட்விஸ்ட் என்னென்னா அவர் வந்து ரெசிபி மசாலாலாம் அரைச்சி பண்ணார் நான் இன்ஸ்டன்ட் சாம்பார் மசாலாவை யூஸ் பண்ணி பண்ணேன் உண்மையிலேயே இதோட அவுட்புட் புட் வேறு லெவல் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த ரெசிப்பியும் நான் வந்து ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த சாம்பார் ஸோ சூப்பராக வந்துருந்தது ஸோ அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு இன்றைக்கி ஒரு ஹெவி பிரேக்ஃபாஸ்ட்டோடு வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஒர்க் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் அதுக்கான ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு என் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு மாடிக்கு போனால் அவங்க அப்பாவும் பப்புவும் வந்து காத்தாடி விட்டுட்டு இருந்தாங்க ஸோ செம்ம ஹாட் சன் அதில் வந்து ரெண்டு பேரும் வந்து காத்தாடி விட்டுட்டு இருந்தாங்க ஸோ அப்படி விடும்போது ஒரு ஃப்ளைட்டும் க்ராஸ் ஆச்சு ஸோ ரெண்டும் வந்து ஒரே இடத்துல போகும்போது பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்துச்சு ஸோ இதை லைவாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஸோ ஆனால் வந்து சன் அதிகமாக இருந்ததுனால காத்தாடி எவ்வளோ தூரத்தில் பறக்குது அப்படிங்கிறதே பார்க்க முடியல என்னால் வீடியோவும் ப்ராப்பராக எடுக்க முடியல அண்ட் கீழே வந்து அப்படியே பொன்னாங்கண்ணி கீரை வாங்கியிருந்தேன் ஸோ அந்த கீரை எல்லாத்தையுமே வந்து மறுநாள் செய்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ கூட்டு பண்ணலாம் அப்படின்றதுக்காக எல்லா கீரையும் வந்து இருந்தேன் அண்டு கீரை கிள்ளிட்ருக்கும் போதே அமேசான்லருந்து ஒரு டெலிவரி வந்துச்சு ஸோ அது என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்றத உங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு காமிக்கிறேன் ஸோ கிளாஸ் டம்ப்ளர்ஸ் தான் ஆக்சுவலி இது வந்து கிளாஸ் கிடையாது பிளாஸ்டிக் அக்ரலிக் அந்த மாதிரி கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு டம்ளர்ஸ் தான் வாங்கியிருந்தேன் ஸோ இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை ஸோ இதுதான் அது ஸோ இது வந்து கிளாஸ் வந்து என்னன்னா எனக்கு ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ நிறைய கிளாஸ் டம்ப்ளர்ஸ் வாங்கி கீழே போட்டு உடைச்சிட்டேன் அது குழந்த இருக்க வீட்டில் வந்து எனக்கு காலில்லாம் குத்திடுமோ அப்படின்னு பயமாக இருக்கவாசி இந்த டம்ளர் வந்து வாங்கினேன் இதுக்கு முன்னாடி நான் இதே டம்ளர் வந்து ப்ளெயினாக வாங்கியிருந்தேன் ஸோ அதில் என்ன ட்ராபேக் பேக் அப்படின்னா அது தேய்ச்சி போது ஒரு மாதிரி ஸ்க்ராச்சஸ் மாதிரி விழுந்துச்சு ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு மேட் ஃபினிஷ்லாம் இந்த வாட்டி வாங்கியிருந்தேன் ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது ஒரு நல்ல டீல் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ இது லாங் லைஃப்பும் வருது நல்லாவும் இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து கேப்சிகம் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க ஸோ கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமேட்டு அதில் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு அப்புறம் கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க அடுத்து மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது பண்ணுறதுக்கு முன்னாடி சாதம் வந்து வடித்து வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் பண்ணலான்ட்டு அதை செஞ்சு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்த பொடி ஆட் பண்ணிக்கோங்க இந்த பொடி வந்து நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண பொடி ஸோ இதில் என்ன நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு மட்டும் சொல்லிடுறேன் ஸோ காஞ்ச மிளகா தனியா அப்புறம் வந்து கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்து வந்து பொடி பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை வந்து இந்த ஆயிலில் போட்டு நல்லா வந்து அந்த பச்சை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க அது போட்டோன்னே போயிடும் அதுக்கு மேலே ஒரு வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே இதில் வந்து கேப்சிகம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு அது நல்லா வதங்கணும் ஸோ அப்போ தான் வந்து அந்த மசாலா அந்த வெங்காயம் இது எல்லாமே வந்து நல்லா பிளெண்ட் ஆகும் இன்னைக்கு வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அதை எடுத்து வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் நார்மல் நம்ம சாப்பாட்டு அரிசியில் கூட வடித்து இதை பண்ணலாம் நல்லாவே இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் கடாயில் இருக்கிறது வந்து நல்லா வதங்கி அதாவது அந்த எண்ணெயில் இருந்து அந்த மசாலா வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் வந்து புளிப்பு ஃப்ளேவர் வரத்துக்காக வந்து நான் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணுறேன் ஸோ அந்த புளித்தண்ணியோட வாட போகிற அளவுக்கு இன்னும் நல்லா வந்து கிளறி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட சோயா சாஸ் வந்தால் அது கூட போட்டுக்கலாம் ஸோ அதுவும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அண்ட் அவ்வளோ தான் ஸோ நல்லா கிளரி எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு சூப்பரான கேப்சிகம் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கேப்சிகம் ரைஸ் கூடவே வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து கேப்சிகம் ரைஸ் அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் மசாலா வச்சு மேரினேட் பண்ணி பண்ணேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஸோ எதுவுமே வந்து ஹோம்மேட் மசாலா கிடையாது ஸோ ஆச்சி மசாலா தான் போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அண்டு குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆர்டர் பண்ண மளிகை எல்லாம் வீட்டுக்கு வந்துச்சு இது நியர்பை இருக்குது சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின ப்ரொவிஷன்ஸ் தான் பிகாஸ் வந்து நான் எப்போவுமே பிக் பாஸ்கெட்டில் தான் வாங்குவேன் ஸோ அதோடய ரிவ்யூ வீடியோவாகவும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு பார்க்குக்கு போனோம் ஸோ பார்க்கில் வந்து கொஞ்சம் ஒரு லாங் வாக் அண்ட் பப்பு வந்து கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தாரு ஸோ பார்க்கில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பென்ட் இருந்தோம் அண்ட் பார்க்கு வந்த உடனே பப்பு வந்து ஒரு நல்ல ஜாலி மூடுக்கு வந்து வந்துட்டார் ஸோ அவருக்கு எப்போ பார்க்கில் என்ட்ரி கொடுத்த உடனே வந்து ஒரு செம்ம டான்ஸோடு வந்து ஒரு ஹாப்பியாக வந்து விளையாட ஆரம்பிச்சிடுவார் ஒரு ஒன் ஹவர் அவரை விளையாட வச்சுட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு ஸோ பாத்திரம் கடுவிற வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு நைட் வந்து ஊத்தாப்பம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் ஸோ ஏன்னா வந்து ஆஃப்டர்நூன் பண்ண கேப்சிக்கமில் ஒரு பாதி கேப்சிகம் இருந்துச்சு ஸோ அதனால் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக கேப்சிகம் கேரட் அண்ட் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சில்லி பவுடர் அண்ட் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சாட் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அண்ட் நார்மலாக ஒரு தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த டாப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஊத்தாப்பம் வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ஸோ நைட் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே மாடிக்கு வந்து கொஞ்சம் நேரம் காற்று வாங்கலான்ட்டு போனோம் அண்ட் இதோட எங்களோட டே வந்து ஹாப்பியாக வந்து முடிஞ்சிடுச்சு தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன்